नमस्ते स्टूडेंट्स नम्म इनिक्कु पाक्कपोर वर्क एक्सपीरियंस क्लास एन्न अप्पडीना हाउ टू मेक पैरेट वित् कोकोनट लीव्स इंद कोकोनट लीव्स ले नम्म एप्पडी पैरेट सेय्यणुम अप्पडीना ना उंगलुक्कु इप्पो सोल्लि कोडुक्क पोरेन इप्पो इंद कोकोनट लीव्स दान नम्मलुक्कु यूस पन्न पोर मटेरियल अंड दिस टाइप ऑफ कटर सीजर இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போற மெட்டீரியல்ஸ் இப்போ இந்த கோகனட் லீவ்ஸ்ல இந்த ஸ்டிக் இருக்குலையா இந்த பிளேஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் இப்போ இங்க இருந்து எடுத்துக்கிறேன் செலக்ட் பண்றது நான் இந்த பிளேஸ்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க இப்படி இது வரைக்கும் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் ये पारंगा स्टूडेंट्स इन द स्टिक के बिकीर इधो पनी टे निंगे सीज़र यूज़ पनी इब्दी कट पनी क्ला इधो नमक के तैयो पड़ो सो अदनाला बे इधर बच्चिकला इप्पे इन द लीव्स लदा ना इब्दी எப்படி செய்யணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் இது ராங் சைடு இது ரைட் சைடு இப்போ ராங் சைடு வந்து உள்ள வர மாதிரி நம்ம வெச்சுக்கணும் இங்க பாருங்க இப்படி இருக்குறத ரைட் ஹேண்ட் சைடு இருக்க லீவ்ஸ் வந்து நான் இப்படி மேலே வைக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க லீவ்ஸ் வந்து கீழே இருக்கு இப்படி பிடிச்சுக்கணும் ஒரு இன்டூ ஷேப்ல பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு அகைன் இன்னொரு லீவ்ஸ் எடுத்து இந்த ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி இருக்கலையா அதுக்கு உள்ள விடணும் விட்டுட்டு இங்க பாருங்க இந்த லெஃப்ட் ஹேண்டோட இந்த finger யூஸ் பண்ணி இப்படி பிடிச்சி இந்த லீவ்ஸ்க்கு கீழே இப்படி கொண்டு வந்து அகைன் இப்படி மேலே போய் இப்படி கொண்டு வந்துக்கணும் இங்க பாருங்க நான் இப்படி கொண்டு வந்துக்கிறேன் இந்த லீவ்ஸ் இது உள்ள விட்டுடணும் இப்போ இதைய எல்லாத்தையுமே டைட் பண்ணா நமக்கு ஷேப்பா அழகா ஒரு பேரட் கிடைச்சிரும் பாருங்க இத டைட் பண்ணனும் அவ்வளவுதான் நீங்க எனக்கு பெருசா வேணா ரொம்ப சின்னதா இருந்தா போதும் அப்படினு நினைச்சீங்கனா இந்த சைஸ வந்து நீங்க கட் பண்ணி சின்னதாக்கிக்கலாம் நான் வந்து இது ரொம்ப பெருசா இது போல நல்லா டைட் பண்ணி ரெடி பண்ண பேரட்டோட ஷேப்ல நம்ம இப்ப வால் பகுதியும் தலை பகுதியும் மட்டும் ரெடி பண்ணனும் சோ அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இப்படி இருக்குலையா இந்த பிளேஸ் பாருங்க இங்க இருக்குல இங்க கொஞ்சம் விட்டுடுங்க இதலயே லைட்டா ஒரு கோடு மாதிரி தெரியும் அதல கொஞ்சம் லைட்டா விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இந்த லீஃப் எடுத்து அந்த சைடு விட்டு இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துட்டு இத நல்லா இன்னும் நல்லா பிரஸ் பண்ணி டைட் பண்ணீங்கனா அது நல்லா டைட் ஆயிடும் இப்போ அதே போல இந்த சைடு இந்த சைடும் நம்ம ஒரு சைடு செஞ்சு முடிச்சாச்சு சோ இன்னொரு சைடும் நம்ம அதே போல கட் பண்ணி இந்த லீவ்ஸ் அது உள்ள இப்படி விட்டு நல்லா இப்படி இழுத்துக்கணும் இப்போ இது ரெண்டுமே நல்லா டைட் ஆயிடுச்சு இப்போ இந்த சைடு நான் வந்து தலைப்பகுதி மாதிரி ரெடி பண்ண போறேன் பேரட்டோட தலைப்பகுதி இந்த சைடு வரையறதுக்கு அந்த ஷேப் வந்து நீங்க வரைஞ்சு கூட ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து வரைஞ்சு தான் ரெடி பண்ண போறேன் நம்ம எல்லாருக்குமே பெர்ஃபெக்ட்டா வரும்னு சொல்ல முடியாது இல்லையா சோ அதனால நம்ம வரைஞ்சே இத கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த மூக்கு மாதிரி இருக்கறத கட் பண்ணிக்கலாம் அப்புறம்
தலைப்பகுதி மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இதுபோல் சிசர்லாம் யூஸ் பண்ணுறப்ப பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு தான் ஸ்டூடெண்ட் நீங்களாம் செய்யணும். பேரண்ட்ஸோட ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் சிசர் கட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது போல் நான் தலைப்பகுதிக்கு ஷேப் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வால் பகுதிக்கு இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதிலே ஒரு லைன்ஸ் இருக்கும், ஸ்மால் ஸ்மால் லைன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி இது போல் இப்படி நீங்கள் ஒன்று முன்னே இப்படி பின்ன இப்படி இது பண்ணி விட்டிங்கன்னா இது போல் வரும், இந்த வால் பகுதி மாதிரி வரும். இப்படி நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதோட வால் பகுதி வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இது போல் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி இதிலேருந்து கட் பண்ணோம் இல்லையா, இதோட எட்ஜை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கை இந்த லீஃப்குள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கலாம். இதோட எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இந்த பேரட்டோட மேல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த பிளேஸில் லைட்டாக இப்படி கட் பண்ணி இந்த கீழ் ஒரு ஹோல் இருக்கும் பாருங்கள், இந்த பேரண்ட்டோட கீழே ஒரு ஹோல் இருக்குது. இப்போ நம்ம மேலே லைட்டாக இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோகோனட் லீவ்ஸில் பேரட் செஞ்சாச்சு. இது போல் நீங்கள் இது ஃபுல்லாகவுமே இங்கெல்லாம் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி தோரணமாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஒரு ஸ்மால் சைஸ், அகைன் கொஞ்சம் பெருசு, அகைன் கொஞ்சம் பெருசு, அது மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணி தோரணமாக வீட்டில் யூஸ் பண்ணி தீபாவளியை ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இதே போல் செஞ்சு தீபாவளியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.